மூளையினுடைய அளவுக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் பிராங்க் அனட்டோல் என்பவர் மிகச்சிறந்த அறிவாளி. அவர் சொன்னார், தயவு செய்து உங்கள் புத்தகங்களை யாருக்கும் இரவல் கொடுத்து விடாதீர்கள், ஏனென்றால் என் நூலகத்தில் இருப்பவையெல்லாம் நான் இரவல் வாங்கியவையே என்று குறிப்பிட்டார். அவருடைய மூளை வெறும் 1100 கிராம் தான். ஆகவே அவர் அறிவாளி இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் மூளையிலே முடிச்சுகள் எத்தனை இருக்கின்றன என்பது முக்கியம். நல்ல இசையை தினமும் அரை மணி நேரம் கேளுங்கள். அடுத்தது, தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். யாரெல்லாம் நடைப்பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் மூளையில் புதிய நியூரான்கள் உற்பத்தியாகின்றன என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சில பேர் தூங்க மாட்டார்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்கி மற்ற மணி நேரமெல்லாம் தூக்க நிலையிலேயே இருந்து படித்து என்ன சாதிக்கப் போகிறோம்? உங்களுடைய வயதில் குறைந்தது 7 மணி நேரம் தூங்குவது நல்லது. எனவே தூக்கத்தை துண்டிக்காதீர்கள். சில பேர் குளிக்காமல் கூட படிப்பார்கள். அப்போதுதான் வேறு யாரும் வந்து தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று. அந்த அரை பக்கமே யாரும் போக முடியாது. நன்றாக குளித்து, 2 முறை குளித்து முகமலர்ச்சியோடு நீங்கள் இந்த தேர்வை அணுகுவது நல்லது. 4வது நான் சொல்வது, ஒரே பாடத்தை தொடர்ந்து படிக்காதீர்கள். சில மாணவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, சரித்திரத்தை எடுத்தால் சரித்திரத்தையே படித்துக் கொண்டிருப்பது. சரித்திரத்தை முடித்த பிறகுதான் நான் பூகோளம் முடிப்பேன் என்றால் எப்போது நீங்கள் சரித்திரத்தை முடிப்பது? சரித்திரம் முடிவில்லாதது. ஏனென்றால் நீங்கள் படித்து கொண்டிருக்கிற போதே சரித்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே ஒரு பாடத்தை நீங்கள் குறைந்தது 2 மணி நேரம் படிக்கலாம். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் இடைவெளி விடுங்கள். உட்கார்ந்து கொண்டே படிக்காதீர்கள். உட்கார்ந்து கொண்டே படித்தால் சில பேர் காலையிலிருந்து சாயந்தரம் வரை உட்கார்ந்து கொண்டே படிப்பார்கள், எழுந்து நடக்கவே மாட்டார்கள். உட்கார்ந்து கொண்டே படித்தால் உங்களுடைய கிரகிப்பு திறன் குறையும், உங்களுடைய இதயத்தினுடைய செயல்பாடு குறையும், உங்களுடைய முதுகெலும்பு தேயும், உங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படும், உங்கள் மூளையின் கொள்ளளவு குறையும். எனவே 1 மணி நேரம் படித்தால் ஒரு 5 நிமிடங்கள் வெளியே சென்று காற்று வாங்கி வாருங்கள். படித்தவற்றை திரும்ப நினைவுபடுத்தி பாருங்கள். ஒப்பித்து பார்க்காதீர்கள், நினைவுபடுத்தி பாருங்கள். இப்படி ஒரே பாடத்தை 2 மணி நேரம் படியுங்கள். பிறகு ஒரு 30 நிமிட இடைவெளியில் வேறு ஏதாவது வாசியுங்கள். செய்தித்தாள்களை வாசிக்கலாம், போட்டித் தேர்வுக்கான பத்திரிகைகள் வாங்கலாம், வாசிக்கலாம். பிறகு இன்னொரு பாடத்தை படியுங்கள். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிப்பது நல்லது. படிக்கிற போது பல்வேறு விதமான தகவல்கள் உங்களுக்கு வரும். சில நேரங்களில் நீங்கள் இதை போன்ற நூலகத்திற்கு வந்தால், இந்திய விடுதலை போர் என்று எடுத்தால் அதில் முதல் இந்திய விடுதலை போர் என்பது குறித்து நீங்கள் குறிப்பு தயாரிக்க வேண்டும் என்றால் 10 புத்தகங்களிலிருந்து நீங்கள் குறிப்புகள் படிப்பீர்கள். இந்த 10 புத்தகங்களை நீங்கள் வாங்க முடியாது. சில மாணவர்கள் பார்க்கலாம், எல்லா புத்தகங்களையும் வாங்கி வீங்களே வீட்டிலே குவித்து விடுவார்கள். பெற்றோரிடம் சென்று இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 50-60 புத்தகங்களை சரித்திரத்திற்காக வாங்குவது, ஒரு 30-40 புத்தகங்களை அறிவியலுக்காக வாங்குவது என்று வீடு முழுக்க புத்தகங்களாக இருக்கும். பிறகு இவ்வளவு புத்தகங்களை எப்படி படிப்பது? பேசாமல் தேர்வு எழுதாமல் விட்டுவிடலாம் என்று முடிவு செய்து விடுவார்கள். இதுதான் பிரச்சனை. நிறைய புத்தகங்களை வாங்குவதும் பயனில்லை. ஒருவரிடம் கேட்டார்கள், ஒரு யானையை எப்படி சாப்பிடுவது? யானையை யாரும் சாப்பிட முடியாது. யானை அளவுக்கு பெரிய ஒரு சோற்று குவியலை எப்படி சாப்பிடுவது என்று கேட்டதற்கு ஒரு நேரத்திற்கு ஒரு வாய் என்று அவர் பதில் சொன்னார். ஒரு நேரத்திற்கு ஒரு வாய் சாப்பிட்டால் யானை அளவு சாதத்தை கூட சாப்பிட்டு விடலாம். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அது அந்த பயணம் ஒரு சின்ன அடியில் தான் ஆரம்பமாகிறது. லாவோட்ஸ் சொன்னார், ஈவன் எ லாங் ஜேர்னி பிகின்ஸ் வித் எ சிங்கிள் ஸ்டெப் என்று குறிப்பிட்டார். அதை போல எவ்வளவுதான் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருந்தாலும் அதை குவித்து கொண்டு நீங்கள் மலைத்து போக வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக குறிப்புகள் எழுதி கொண்டால் நல்லது. சில மாணவர்களை பார்க்கலாம்,
பத்து புத்தகங்களை வாசித்திருப்பார்கள். பத்து புத்தகங்களையும் தேர்வுக்கு முதல் நாள் விரித்து வைத்து கொண்டு அங்க பிரதட்சணம் செய்வார்கள். இதில் இருப்பதை படித்துவிட்டு அடுத்ததில் படித்து கடைசியில் குழம்பி எது சரி என்று தெரியாமல். ஆகவே குறிப்புகள் எடுப்பது பொது தேர்வில், பொது இதை போன்ற பொது தேர்வுகளில் மிகவும் முக்கியம். போட்டித் தேர்வுகள் என்று வந்துவிட்டால் ஒரே ஒரு பொருண்மைக்கு பல்வேறு புத்தகங்களிலிருந்து குறிப்புகள் எடுக்க வேண்டும். கைப்பட குறிப்புகள் எழுதுவதில் ஒரு லாபம் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது நிறுவனத்திலிருந்து கூட குறிப்புகளை வாங்கலாம், ஆனால் அவற்றில் இருக்கிற சாரத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களிடம் ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட்டேன், எடிசன் எப்படி பணியாளரை தேர்ந்தெடுப்பார் என்று. உங்களுடைய பதில் தனித்தன்மையோடு இருக்க வேண்டும். 10,000 பேர் பிரதான தேர்வை எழுதுகிறார்கள் என்றால் அந்த 10,000 பேருடைய விடையிலிருந்து உங்களுடைய விடை எப்படி தனித்தன்மையோடு விளங்குகிறது என்பதுதான் மிகவும் முக்கியம். ஆகவே நீங்கள் வாசிக்கிற பத்திரிகைகள், நீங்கள் புரட்டுகிற நூல்கள், இவற்றிலிருந்தெல்லாம் குறிப்புகள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்புகள் எடுத்து வைத்துக் கொள்வதும் வாசிப்பதற்கு சமமானதுதான். சில பேர் நினைக்கிறார்கள் படித்து மனப்பாடம் செய்தால்தான் தயாரிப்பது. இல்லை, குறிப்புகள் தயாரிக்கிற போதே உங்கள் மனத்தில் அது குறித்த சகல பரிமாணங்களும் பதிவாகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமானது, நீங்கள் இந்த குறிப்புகளை வார இறுதிகளில் திருப்புதல் செய்ய வேண்டும், ரிவிஷன் செய்ய வேண்டும். சில சிக்கலான வினாக்களுக்கு உங்கள் நண்பர்களோடு விவாதியுங்கள். ஒரு பயணத்திற்கு நாம் போகிறோம் என்றால் எவ்வளவு தூரம் அந்த இடம் இருக்கிறது என்பது தெரிய வேண்டும். எதன் மூலம் போகப் போகிறோம் என்பதும் தெரிய வேண்டும். அப்போதுதான் அதற்கு தகுந்த தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அதை போல நீங்கள் உங்களுடைய போட்டித் தேர்வு எதுவோ அந்த போட்டித் தேர்வுக்கான முந்தைய ஆண்டு வினாக்களை எல்லாம் சேகரிக்க வேண்டும். அந்த வினாக்களை எல்லாம் சேகரித்து அவற்றை பார்த்தால்தான் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பது தெரியும். 10 ஆண்டு கேள்விகளை நீங்கள் திரட்டி அவற்றை வாசிக்கிற போது உங்களுடைய வாசிப்பு எந்த திசையில் நிகழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். ஆகவே அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய குறிப்புகள் தயாரிக்கப்பட வேண்டியும், புரட்ட வேண்டிய புத்தகங்கள் முடிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு நீங்கள் நிறைய புத்தகங்களை வாசிக்கிற போது ஒன்றை உணர்ந்து கொள்ளலாம், மேலோட்டமாக வாசிக்கிற போது உங்களுடைய அனுபவம் குறைவாக இருக்கும். பல புத்தகங்களை வாசிக்கிற போது உங்களுக்கு முதன்மை தேர்வில் எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான விடையை உங்களால் எளிதில் முடிவு செய்ய முடியும். பலவற்றை வாசிக்கிற போது ஏற்கனவே வாசித்தவை இன்னும் பலப்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் வகுப்புக்கு செல்லுகிற போதுதான் முதல் வகுப்பு பாடம் முழுமையாக நமக்கு புரிகிறது. அதை போல விரிவாக வாசிக்க வாசிக்க போட்டித் தேர்வுகளில் உங்களுடைய அறிவு ஆழப்பதிகிறது. இதிலே முக்கியமானது நீங்கள் செய்ய வேண்டியது ஓர் அட்டவணையை தயாரிப்பது. நாம் பெரும்பாலும் பல்கலைக்கழக தேர்வுகளுக்கு அட்டவணையை தயார் செய்வது இல்லை. உதாரணத்திற்கு இன்று 25ஆம் தேதி, 25ஆம் தேதி அன்று நாம் என்னென்ன படிக்க வேண்டும், பொது அறிவு முதல் தாளுக்கு எது படிக்க வேண்டும், 2ஆம் தாளுக்கு எது படிக்க வேண்டும், 3ஆம் தாளுக்கு எது படிக்க வேண்டும், 4ஆம் தாளுக்கு எது படிக்க வேண்டும், கட்டுரை தாளுக்கு எது படிக்க வேண்டும், நம்முடைய விருப்ப பாடத்திற்கு எது படிக்க வேண்டும், மொத்தம் 6, ஒவ்வொன்றிற்கும் 2 மணி நேரம், மொத்தம் 12 மணி நேரம் நீங்கள் படிப்பது. அதற்கு எந்த சின்ன தலைப்பில் நீங்கள் படிக்க வேண்டும் என்பது வரை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த வாரம் முழுவதும் நீங்கள் படித்தவற்றை ஒரு முறை புரட்டி பார்க்க வேண்டும். ஞாபக மறதி ஏற்படுகிறது என்றால் ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்று நினைவாற்றலை பற்றி சொல்லுகிறவர்கள் ஒரே ஒரு கருத்தை தான் சொல்லுகிறார்கள், மூளையிலே சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதெல்லாம் உண்மைதான். நம்முடைய மூளையிலே இருக்கக்கூடிய நியூரான்கள் எத்தனை இருக்கின்றன என்பது முக்கியமல்ல, அந்த மூளையிலே இருக்கிற நியூரான்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி முடிச்சு போடுகின்றன என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய மூளையினுடைய ஆற்றல். அந்த மூளையினுடைய ஆற்றலை அதிகரிப்பதற்குத்தான் நல்ல சத்தான உணவு சாப்பிட வேண்டும், கொஞ்சம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், உங்கள் மனத்தை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும். நாள் முழுக்க படித்துக்கொண்டே இருக்காதீர்கள்,
ஓர் அரை மணி நேரம் இனிய இசையை கேளுங்கள். அதற்காக உங்களை எம்பி குதிக்கிற இசையெல்லாம் கேட்காதீர்கள், நீங்கள் அயற்சி அடைந்து விடுவீர்கள். மகிழ்ச்சியான இசையை, மிருதுவான இசையை, மெல் இசையை கேட்டு உங்கள் மனத்தை தளர்த்தி கொள்ளுங்கள். இப்போது இசையை பற்றி ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் இசையை கேட்கிறார்களோ அவர்கள் மூளை வலுவாகிறது என்பதுதான். நீங்கள் ஓர் இசைக்கருவியை வாசித்தால் உங்களுடைய மூளையின் இரண்டு அரைக்கோளங்களும் பலப்படுகின்றன. உங்கள் மூளையிலே இருக்கக்கூடிய எல்லா நியூரான்களும் செயல்படத் தொடங்குகின்றன. உங்கள் மூளையிலே ஒரு வானவேடிக்கை நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இங்கே இருக்கிற போட்டித் தேர்வுக்கு தயாரிப்பவர்கள் உங்களுடைய மனத்தை செழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இனிய இசையை தினமும் அரை மணி நேரத்திற்கு கேளுங்கள். அது மேற்கத்திய செவ்வியல் இசையாக இருக்கலாம், மொசார்ட், பீத்தோவான் போன்றவர்களுடைய அந்த சிம்பொனியை கேட்டால் அதில் இருக்கிற அந்த மெல்லிய ஓசைகளை உங்கள் மனம் துருவி துழாவி அதன் வழியே செல்லுகிற போது உங்கள் ஞாபக சக்தி பலப்படுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னொன்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள், பெரிய இசையமைப்பாளர்களுடைய மூளை மற்றவர்களுடைய மூளையை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். மூளையினுடைய அளவுக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் பிராங்க் அனட்டோல் என்பவர் மிகச்சிறந்த அறிவாளி. அவர் சொன்னார், தயவு செய்து உங்கள் புத்தகங்களை யாருக்கும் இரவல் கொடுத்து விடாதீர்கள், ஏனென்றால் என் நூலகத்தில் இருப்பவையெல்லாம் நான் இரவல் வாங்கியவையே என்று குறிப்பிட்டார். அவருடைய மூளை வெறும் 1100 கிராம் தான். ஆகவே அவர் அறிவாளி இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் மூளையிலே முடிச்சுகள் எத்தனை இருக்கின்றன என்பது முக்கியம். நல்ல இசையை தினமும் அரை மணி நேரம் கேளுங்கள். அடுத்தது, தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். யாரெல்லாம் நடைப்பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் மூளையில் புதிய நியூரான்கள் உற்பத்தியாகின்றன என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். படிக்கிற போது தேநீர் அருந்துவது கூட நல்லது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே நல்ல உணவை சாப்பிடுவது, நன்றாக நடைப்பயிற்சி செய்வது, மனத்தை தளர்த்தி கொள்வது ஆகியவற்றை செய்வது அவசியம். படிப்பது ஏன் மறக்கிறது என்பதற்கு 3 காரணங்கள். 1, டிகே த்ரூ டிஸ்யூஸ். 2, டிஸ்ட்ராக்ஷன். 3, டிஸ்இன்ட்ரெஸ்ட். டிகே த்ரூ டிஸ்யூஸ் என்றால் ஒன்றை பயன்படுத்தாமல் இருந்தால் அது மறந்து போய்விடும். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து வாளில்லா குரங்கு ஆனதற்கு காரணமே வாளை பயன்படுத்தாதது தான். மரத்திலிருந்து கீழே குதித்த குரங்குகள் வாளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வாள் என்பது மரத்தில் கிளைக்கு கிளை தாவுகிற போது சமத்தன்மையை உருவாக்குவதற்குத்தான் தேவைப்படுகிறது. மரத்தை விட்டு கீழே இறங்கிய போது வாள் எதற்கு? ஆனால் கீழேயும் வாளோடு இருக்கிற சில மனிதர்களை நாம் அறிவோம். ஆகவே பயன்படுத்தாத ஒன்று தேய்ந்து போகும். ஒன்றை தொடர்ந்து வாசித்து கொண்டே இருந்தால்தான் மனத்திலே தங்கும். எனவே நீங்கள் வாரம் ஒருமுறை படித்தவற்றை புரட்டுவது அவசியம். படிக்கிற போது கவனச்சிதறல் கூடாது. இன்று இருக்கிற தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், இன்றிருக்கிற இளைய தலைமுறைக்கு 2 பிரச்சனைகள் இருக்கின்றன என்று சைமன் சினக் குறிப்பிடுகிறார். 1, இது டிஸ்ட்ராக்டட் ஜெனரேஷன். 5 நிமிடம் கூட ஒருவர் பேசுவதை தன்னுடைய அலைபேசியை நோண்டாமல் கேட்க முடியாது. அவர்கள் கவனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர்களால் ஒன்றின் மீது அதிக கவனம் செலுத்த முடியவில்லை. 2, ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. எல்லாம் எளிதில் கிடைத்து விடுகிறது. நான் போட்டித் தேர்வுக்கு தயாரிக்கிற போது மாதிரி வினாத்தால் எப்படி இருக்கும் என்று அறிவதற்காக சென்னைக்கு வந்து வீதி வீதியாக தேடி ஒரு பேராசிரியரை பார்த்து அவரிடம் அந்த வினாத்தாளை பெற்றேன். அவர் என்னை நம்பாமல் இங்கேயே பிரதி எடுத்து கொடுத்து விட்டு போ என்று சொன்னார். ஆனால் உங்களுக்கு இப்போது இணையத்தை தட்டினால் அத்தனை கேள்வித்தாள்களும் கிடைத்து விடுகின்றன. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கின்றன. இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே முக்கியமானது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிப்பது. 3, விருப்பத்தோடு படிப்பது. சில மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காக என்னிடம் வந்து சொல்லுகிறார்கள், நான் ஜியோகிராஃபி எடுக்கலாமா என்று. நான் அவர்களிடம் கேட்பது, அரபிக்கடல் இந்தியாவின் இடது பக்கம் இருக்கிறதா வலது பக்கம் இருக்கிறதா, மேற்கு பக்கம் இருக்கிறதா தெற்கு பக்கம் இருக்கிறதா, கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன் என்று சொல்வார்கள். நீங்கள் பூகோளத்தை எடுக்காமல் இருப்பதே நல்லது என்பதுதான் நான் சொல்வது.
சிலர் என்னிடம் வருவார்கள், நான் சரித்திரத்தை எடுக்கலாமா என்று கேட்பார்கள். நான் அவர்களிடம் கேட்பது முதலாம் பாணிப்பட்டு போர் எங்கே நடந்தது என்று. அவர்கள் சொல்லுவார்கள், முதலாம் பாணிப்பட்டு போர் வட இந்தியாவில் தான் நடந்தது, அது பெயரே பாணிப்பட்டு என்று இருக்கிறதே, அங்கே தான் நடந்தது. சின்ன பிரச்சனை என்னவென்றால், யாரோ ஒருவர் இதை எடுத்தால் அதிக மதிப்பெண் பெற்றுவிடலாம் என்று சொன்னதும் இவருக்கும் சரித்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனால் இவர் எடுக்கலாம். என்னிடம் ஒருத்தர் வந்து கேட்டார், தத்துவம் எடுக்கலாமா என்று கேட்டார். உங்களுக்கு அவ்வளவு தத்துவத்தின் மீது ஆர்வமா என்று கேட்டேன். இல்லை, பாடத்திட்டத்தில் அதுதான் குறைவாக இருக்கிறது என்று சொன்னார். இதை போல யாரோ சொல்லி விருப்ப பாடத்தை எடுத்தால் அதை எப்படி விருப்பத்தோடு படிக்க முடியும்? ஒரு மாணவர் வந்தால், தமிழ் எடுக்கலாமா விருப்ப பாடமாக என்று கேட்டார். உங்களுக்கு தமிழ் மீது அவ்வளவு விருப்பமா என்று கேட்டேன். எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் சார் என்றார். நான் சொன்னேன், நீங்கள் தமிழை எடுக்காமல் இருப்பதே தமிழுக்கு செய்கிற பேருதவியாக இருக்கும் என்று. ஆக உங்களுக்கு விருப்பமானதை எடுத்து அதை படித்தால் கவனம் சிதறாது. பொதுவாக கவனம் ஏன் சிதறுகிறது? ஒன்றை வாசிக்கிற போது அதோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் பல அறிவியல் வகுப்புகளில் செய்முறை வகுப்புகள் இருக்கின்றன. நீங்கள் செய்முறை வகுப்புகளில் நீங்கள் படிக்கிற கருத்தாக்கத்தை இயல்பான வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கிறீர்கள். அதை போல எதை படித்தாலும், சரித்திரத்தை படித்தாலும் சரி, பூகோளத்தை படித்தாலும் சரி, நீங்கள் வெள்ளத்தை பற்றி படித்தால் வெள்ளத்தை நீங்கள் நிஜ வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துங்கள். பருவக்காற்றை பற்றி படித்தால் பருவக்காற்றை நிஜ வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி படியுங்கள். எவற்றையெல்லாம் நீங்கள் நிஜ வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி படிக்கிறீர்களோ அவற்றை நீங்கள் மறுமுறை வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே நீங்கள் படிக்கிற போது நீங்களாகவே விருப்பத்தை உற்பத்தி செய்து கொண்டு படிக்க வேண்டும். அப்போது அது எளிதில் உங்கள் மனத்தில் பதியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிற போது சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் ஒரு சோர்வு வரும். சில மாணவர்கள் ஒரு முறை எழுதியிருப்பார்கள், தோற்று போயிருப்பார்கள். தோற்று போனவுடன் இனிமேல் நம்மால் முடியாது என்கிற எண்ணத்தை அவர்கள் வளர்த்து கொள்ளுகிறார்கள். இங்கேயும் சில மாணவர்கள் முகங்களை பார்க்கிற போது அந்த சின்ன சோர்வு என்னுடைய நுண் கண்களுக்கு தெரிகிறது. நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் தோல்வி பெறுவதை பற்றி கவலைப்படாதீர்கள், அதை ஓர் அனுபவமாக ஆக்கி கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக அமர்ந்து ஏன் தோற்று போனோம் என்பதற்கான காரணத்தை பட்டியலிடுங்கள். நான் குடிமை பணிகள் தேர்வு முதல் முறை எழுதிய போது 227வது ரேங்க் தான் கிடைத்தது. உடனே நான் எந்த பாடத்திட்டத்தில் மதிப்பெண்கள் குறைந்தது என்று பார்த்தேன். வேளாண்மையில் 2வது தாளில் எனக்கு மதிப்பெண்கள் குறைந்தது. காரணம், நான் படித்ததெல்லாம் தமிழ்நாட்டு பயிர்களை பற்றி. நான் கம்பை பற்றி படித்தேன், சோளத்தை பற்றி படித்தேன், நெல்லை படித்தேன், கரும்பை படித்தேன், கத்திரிக்காயை படித்தேன், வெண்டைக்காயை படித்தேன். ஆனால் இது இந்திய அளவில் நடத்தப்படுகிற தேர்வு. அவர்கள் கோதுமையை கேட்டார்கள், பார்லியை கேட்டார்கள். பார்லி என்றால் பார்லி கஞ்சை தவிர ஒன்றும் அறியாதவன் நான். ஆகவே பார்லியை கேட்டார்கள், ரை என்றால் என்ன என்றார்கள், பொட்டட்டோ என்றார்கள், மஸ்டர்ட் என்றார்கள். நமக்கு தெரிந்தது மாம்பழம், அவர்களுக்கு தெரிந்தது ஆப்பிள். நமக்கு தெரிந்தது கொய்யா, அவர்களுக்கு தெரிந்தது ஆப்ரிகாட். இதையெல்லாம் கேட்டபோது என்னால் எழுத முடியவில்லை. அடுத்த முறை வட இந்திய பயிர்களுக்கும் சேர்த்து தயாரித்தேன், அதில் அதிக மதிப்பெண்களை பெற்றேன். எனவே முதலில் எதனால் தோற்றோம் என்பதை யோசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் விழுந்த இடத்திலேயே மீண்டும் மீண்டும் விழ வேண்டிய அவசியம் ஏற்படும். அமைதியாக அமர்ந்து ஏன் தோற்று போனோம் என்பதற்கான காரணங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். 1191வது ஆண்டு முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜுக்கும் நடந்த அந்த போரில் முகமது கோரி தோற்று போனார். அதற்கு காரணம், பிருத்திவிராஜனுடைய ஆளுகையை பற்றி அவரால் அனுமானம் செய்ய முடியவில்லை. 1192வது ஆண்டு 2வது தரைன் போர் நடந்தபோது பிருத்திவிராஜ் எப்படியும் கோரியை தோற்கடித்து விடலாம், ஏற்கனவே பயந்து ஓடியவர்தானே என்கிற எண்ணத்தில் இருந்தபோது எதனால் தோற்றோம் என்பதையெல்லாம் சரியாக திட்டமிட்டு போரிலே புறமெதுகிட்டு ஓடியவர்களை எல்லாம் நடுவீதியிலே நின்று தூக்கிலே ஏற்று
வெற்றியோடு தான் வர வேண்டும் என்கிற உள்ள எண்ணத்தை அங்கே இருந்த அத்தனை சிப்பாய்களுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தினார். கோரி கோரி வென்றார். எனவே தோல்வியின் காரணங்களை ஆராய்வதைத்தான் சரித்திரம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அடுத்ததாக முக்கியமானது, நீங்கள் நிறைய மாதிரி தேர்வுகள் எழுத வேண்டும். படித்து கொண்டே சில பேர் இருப்பார்கள். படித்து கொண்டே இருந்தால் அது அறிவாக ஆகிவிடும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. சாப்பிட்டு கொண்டே இருப்பவர்களெல்லாம் பயில்வானாவதில்லை. கொஞ்சம் உடற்பயிற்சியும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதை போல படிக்கிற போது உங்கள் மனத்திற்கு தேவையான பயிற்சி மாதிரி தேர்வுகள் எழுதுவது. நிறைய மாதிரி தேர்வுகளை எழுதிக்கொண்டே இருங்கள். அதன் மூலம் உங்கள் நேர மேலாண்மை என்ன போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நீங்கள் பெற முடியும். இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் ஆளுமை தேர்வுக்கு செல்வீர்கள். சில பணிகளில் ஆளுமை தேர்வு, சில பணிகளில் நேர்காணல். நேர்காணல் என்றால் அந்த பணி குறித்தும் உங்களுடைய படிப்பு குறித்தும் நீங்கள் தயாரிக்க வேண்டும். ஆளுமை தேர்வு என்றால் உங்கள் தலைமை பண்பு, உங்கள் அறிவு, சமயோசித புத்தி, உங்கள் தோற்றம், உங்களுடைய சமூக பார்வை, சமூக நுண்ணறிவு, பேசுகிற திறன், படித்த அறிவு ஆகியவை பரிசோதிக்கப்படுகின்றன. நீங்கள் அங்கே செல்லுகிற போதே தன்னம்பிக்கையோடு செல்ல வேண்டும். நாங்கள் இது போன்ற ஆளுமை தேர்வுக்கு செல்லுகிறவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஆலோசனையை வழங்குகிறோம். தயவு செய்து ஆளுமை தேர்வுக்கு செல்வதற்கு முன்னால் ஓர் 5 நிமிடங்கள் நேராக நில்லுங்கள். நீங்கள் நேராக நின்றால் உங்களுடைய உடலில் ஆக்சிடோசின் என்கிற ஒரு ரசாயனம் உற்பத்தி ஆகிறது. அது உங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்கிறது. நீங்கள் தளர்ந்து போய் நின்றால் உங்கள் உடம்பில் கார்டிசால், அட்ரினலின் போன்ற ரசாயனங்கள் உற்பத்தியாகின்றன. அவை உங்களை பதற்றமடைய செய்கின்றன. 5 நிமிடங்கள் நீங்கள் அப்படி நின்றால் அது உங்கள் உடலை மாற்றுகிறது, அது மனத்தை மாற்றுகிறது, நடத்தையை மாற்றுகிறது, உங்களிடமிருந்து வெளிவருகிற கேள்விகளை மாற்றுகிறது. ஆகவே நீங்கள் இந்த போட்டித் தேர்வுகளை நம்பிக்கையோடும் உறுதியோடும் திட்டமிட்டும் எதிர்கொண்டால் நிச்சயம் வெற்றி பெற்றுவீர்கள்.